அனைவருக்கும் வணக்கம். நம்மை சுற்றி நிறைய செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அவ்வளவும் நம் கவனத்தில் வருவதில்லை. குறிப்பிட்ட ஓரிரண்டு செயல்களை நாம் முடிக்கிறோம், நேரே போய்விட்டு நேரே வருவது. பல பேர் மெஷின் மாதிரி சுற்றுகிறார்கள், இன்னும் பலர் ரோபோ மாதிரி ஆபீஸுக்கு போவதும் வருவதும் இருக்கிறார்கள். மாணவர்களிலும் அப்படி உண்டு. எல்லா பிரிவுகளிலும் இப்படி சிலர் இருப்பார்கள். டேய் பையா, ஓடு, நல்ல மழை பெய்யுது, நேராக மாடிக்கு போ, அங்க 10 பானை வச்சுட்டு வா, குடித்தண்ணை நிரம்பியிருக்கும் என்று மறுநாள் பார்த்தால் ஏமாற்றும், ஒன்றிலும் நீர் இல்லை. பையன் மாடிக்கு போனது உண்மை, பானையை வைத்தது உண்மை, அங்கே 10 பானை இருந்ததும் உண்மை. உண்மையில் என்னதான் நடந்தது? மாடிக்கு ஓடிய பையன் அவசரத்தில் எல்லா பானைகளையும் கவிழ்த்து வைத்து விட்டான். அப்புறம் எப்படி நீர் தேங்கும்? எல்லா நிலைமையும் இப்படிதான் உள்ளது. மழை என்கின்ற வாய்ப்பு போய்விட்டது. நம்மை சுற்றி மழை போல வாய்ப்புகள் பொழிந்தாலும் நாம் தயாராக இருந்தால்தான் வெற்றியை சேகரிக்கலாம். அதனால் எந்த புதிய வாய்ப்புகளும் நாம் தயார் நிலையில் இருப்பது நல்லது. தயார் நிலை நல்லது, கவனிப்பது நல்லது. நமக்காக ஒரு நல்ல விஷயம் நம்மை சுற்றி நிச்சயம் நடந்து கொண்டுதான் இருக்கும். வாசலை திறந்து வாய்ப்பு வந்து நிற்கும், அதை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.